காலையிலே நம்முடைய சிந்தனைக்காக யாத்திராகமம் 19வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே 19வது அதிகாரத்திலே முதல் 6 வசனங்களை நாம் கவனித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். சில காரியங்களை மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பின்பதாக அதன் தொடர்ச்சியாக இருக்கிற காரியங்களுக்கு கடந்து போகலாம். 19வது அதிகாரம் 4 வசனத்திலே ஒரு காரியத்தையும், 5வது வசனத்தில் 6வது வசனத்தில் மற்றொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதற்கு முன்பதாக சில காரியங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாயிருந்து ஆண்டவராலே அங்கே வெளியே விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். போனவாத்து நான் சொன்னேன், மறுபடியும் கவனிக்கலாம். ஆபிரகாமின் தேவனை அவர்கள் அறிய வேண்டிய விதத்திலே அவர்கள் என்ன பண்ணவில்லை, அறியவில்லை. காரணம், அங்கே ஆசாரியர்கள் இருந்ததில்லை, தீர்க்கதரிசிகள் இருந்ததில்லை, தேவாலயம் கிடையாது, ஜபாலயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கள் அங்கே பிழைக்கும்படியாக, பஞ்சத்திலே பிழைக்கும்படியாக உள்ளே போனவர்கள். யோசேப்பின் காலம், யோசேப்பை அறிந்த காலம் மட்டும் அந்த தேசத்திலே சுகமாய் வாழ்ந்தார்கள். அதன் பின்பதாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பொழுது இந்த ஜனத்தை என்ன பண்ணினான், அடிமைகளாக மாற்றினான், கடுமையாக நடத்தினார்கள். வேதனை தான் மிஞ்சிருந்ததே ஒழிய தெய்வத்தை நினைக்க அவளுக்கு நேரம் இல்லாமல் போயிற்று. அதனால இவர்களுக்கு அதிகமாய் தெரிந்ததெல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்த விக்கிரகங்கள் தான். எகிப்தின் தேசத்தின் விக்கிரகத்தை பற்றி அவர்கள் அதிகமாய் அறிந்திருந்தார்கள். அவர்கள் அதை வணங்கினார்கள் என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. ஆனா அதிகமாக தெரிந்தது அதை பற்றி தான் தெரியும். இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக, முழுமையாய் தெரியாதவர்களாகவே புறப்படுகிறார்கள். யோசேப்பு மணிக்கும் மோசே அங்கே இஸ்ரவேலின் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொன்ன பொழுது நம்பினார்கள். அதன் பின்பதாக தேவன் அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக செய்த வாதைகள் அனைத்தையும் கண்டார்கள். இஸ்ரவே எகிப்து அதை எப்படி சந்திக்க முடியாமல் திணறிற்று என்பதை கண்டார்கள். அதிலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், இஸ்ரவேல் தேவன் யார், நிச்சயமா வல்லமை நிறைந்தவர் என்பது அவர்களுக்கு ஓரளவுக்கு புரிந்தது. ஆனால் இன்னும் அவர்கள் அதை அறியவில்லை. விடுதலை ஆக்கின தேவன் அவர்களை விடுதலை ஆக்கிறார். யாத்திராகம் 12வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன், ஒரு சில வசனங்கள் அப்படியே வாசித்துக் கொண்டே வரலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே 40-41 வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 12:40-41. இஸ்ரவேல் புத்திர ஈத்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த பின்பு அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய சேனைன்னு சொல்லி அங்கே வேதம் எதை யாரை தான் சொல்லிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை தான். பெருங்கூட்டம், கொஞ்சம் பேர்ல 75 பேர் தான் போனாங்க. வரும்பொழுது பல லட்சம் மக்கள் புறப்படுகிறார்கள், சரியா, ஏராளமான மக்கள். இங்க 37வது வசன கடைசியில பாத்தீங்கன்னா, அவர்களில் பிள்ளைகள் தவிர 600,000 புருஷர்களா இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் 600,000, புருஷர்கள் சொன்னா 20 வயசுக்கு மேற்பட்டவங்க, அவங்க மட்டும் 600,000. இப்ப பெண்கள் பிள்ளைகள் 20,000 பேர் இருந்திருப்பாங்க, அப்படிதான் கணக்கிடப்படுகிறது. அவ்வளவு பேரை தேவன் புறப்பட பண்ணுகிறான் தன்னுடைய பலத்த கையினாலே. அது ஆச்சரியமான காரியம். அதாவது ஈத்து தேசத்தின் பார்வோனின் கரத்திலிருந்து விடுதலை ஆவது என்பது மனுஷீக நிலைமையிலே அது இயலாத காரியம். ஆனா தேவன் அதை செய்கிறான், சரியா. 13வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே தேவன் அவளை அழகாய் வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துகிறான்னு சொல்லி சில வார்த்தைகள் பார்க்கலாம். 13வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனத்தை வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் 21-22 எல்லாரும் வாசிக்கணும், கவனிக்கணும். அதுக்காக தான் மெதுவா நான் இருப்பிட சொல்கிறேன், சரியா. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றது மோசேயா, தேவனா, தேவன். எப்படி அவர் முன் சென்றார் சொல்லப்பட்டிருக்கிறது, பகல்ல வெயில் அவங்க மேல தாக்காதபடிக்கு மேக ஸ்தம்பமாக போகிறார், இரவிலே இருள் அவர்களை மூடிக்கொள்ளாதபடிக்கு அக்னி ஸ்தம்பமாக போகிறார்.
அக்னி ஸ்தம்பத்திலிருந்து அவர்களுக்கு வெளிச்சம் கிடைத்தது, மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களுக்கு நிழல் கிடைத்தது. இப்படி அவர்களை அவர் வழி நடத்தி கொண்டே போனார். சரியா, இது சாத்தியமா? இது உண்மையா? சும்மா அதிகப்படுத்தி எழுதியிருக்கா? எழுதியிருக்குங்க. நம்பிதான் ஆகணும்ன்றீங்களா? இன்றைக்கு தேவன் நம்ம எப்படி வழி நடத்துகிறார்? அப்படிலாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல, குழுன்னு இருக்கும் இல்ல? தேவன் நம்ம நடத்துகிறாங்க, நம்ம தான் நிறைய நேரத்துல உணர்வது கிடையாது. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் மட்டும் வழி நடத்தலன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அழிஞ்சு போயிருப்போங்க. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சரி, ஓகே, நான் அதற்குள்ள அதிகமாக போக விரும்பல. 22 வசனத்தை பாருங்க. பகலிலே மேகஸ்தமும் இரவிலே அக்ஸ்தமும் ஜனத்திலிருந்து விலகி போகவில்லை. தன் ஜனத்தை அவர் அப்படிதான் வழி நடத்துகிறார். சரியா, 14 அதிகாரம் 29 வசனத்தை பாருங்க. 14:29, தேவன் அவர்களை வழி நடத்துகிற தேவன். சரியா, வழி நடத்தும் தேவன் என்பதை தன்னை நிரூபிக்கிறார். 29 ஆசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு முதலாக நின்றது. 28 ஆசன கடைசியில பாருங்க, பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனாயிலும் தப்பவில்லை. அதே சமுத்திரம் ஒருவனுக்கு அழிவாக மாறிற்று, ஒருவனுக்கு பாதையாக மாறிற்று. தேவன் அவர்களை வழி நடத்துகிறார். அப்ப விடுதலையாக்கும் தேவன் என்பதை கண்டு கொண்டார்கள். வழி நடத்தும் தேவன் என்பதை தேவன் அவளுக்கு காட்டுகிறார். நான் என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லிட்டு வரேன், இஸ்ரவேல் தேவன், ஆபிரகாமின் தேவன் யார் என்றே தெரியாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். சரியா, விடுதலையாக்கினார், வழி நடத்துகிறார். 15 அதிகாரம், இதை நம்ம கடந்த முறையில் படித்தோம். 15 அதிகாரம் 25 வசனத்துல வந்த பொழுது, அங்க 23 வசனத்திலிருந்து ஒரு இடத்துக்கு வந்த பொழுது அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. தேவன் அந்த தண்ணீர் அவளுக்கு என்னவாக மாற்றினார்? மதுரமான தண்ணீராக மாற்றினார். அந்த இடத்துலதான் 26 வசனத்துல ஆண்டு சொல்லும்போது சொல்கிறார், அந்த 26 முழுவதையுமே வாசிக்கிறேன் பாருங்களேன். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். சரியா, ஒரு பிரச்சனை வந்த உடனே மக்கள் பரிகாரத்துக்கு ஓடுறாங்க இல்லையா? தொடர்ந்து ஒரு வீட்டுல வியாதி வந்த உடனே ஜோசியக்காரன் போனா அவர் என்ன சொல்றாரு? வாசல் இந்த பக்கம் வைக்க கூடாதுங்க, வாசல் கொஞ்சம் மாத்தி வைங்க, பரிகாரம். ஆண்டு சொல்றார், நீ எந்த வாசலையும் மாத்த வேணாம், யாருதான் உனக்கு பரிகாரி? நானே உன் பரிகாரியாக. உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி வந்தாலும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நான் உன் பரிகாரியாய் கத்தர். எப்பொழுது கண்டிஷன் இருக்குங்க? 26 வசனத்துல பயங்கரமான கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்? நான் சொல்றத கவனமா முதல்ல கேளு, ரெண்டாவது பார்வைக்கு செம்மையானவைகளை செய், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடு, நியமங்கள் யாவையும் கை கொள், அப்பொழுது நான் உனக்கு பரிகாரியாய் கத்தர். சரியா, கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு மட்டும்தாங்க இலவசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்பு இலவசம், நீங்க கிரயம் கொடுக்க வேண்டாம், நாம் கிரயம் கொடுக்க வேண்டாம், ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே பாவியாகின் மேல் கிருபியாயிரும் சொல்லி ஒரு கதறினாலே என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ஆனால் ஆசீர்வாதம் என்ன கிடையாது? இலவசம் கிடையாது, அதுக்கு கிரயம் கொடுத்துதான் ஆகணும், அதுக்கு நிபந்தனைகள் உண்டு. அதை நம்ம செய்தால் அது நமக்கு சாத்தியமாகும். பாண்டு தெளிவா சொல்லிட்டாரு, எகிப்தில் இருக்கிற ஒரு வியாதி கூட உங்களுக்கு வராம நான் பாத்துக்கிடுவேன், நான் தான் உன் பரிகாரியாய் கத்தர், ஆனா நீ இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறான். சரியா, ஆனால் ஆசீர்வாதம் நிபந்தனைகளோடு கூட தான் எப்பொழுதுமே வருகிறது, அதை நம்ம எப்பயுமே கவனித்து பார்க்க வேண்டும். சரி, இங்க ஆண்டு சொல்றார் மூன்றாவதாக, நான் உன் பரிகாரியாய் கத்தர். 16 அதிகாரம் 12 வசனத்துக்கு வருவோமானால், 16:12 வருவோமானால், போஷிக்கும் தேவன் என்பதை சொல்லுகிறார். 16 அதிகாரம் துவக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்ல, கறி இல்லைன்னு கதறாங்க மக்கள், கையில வச்சிருந்தெல்லாம் தீர்ந்து போச்சு. அது 2 மாதம் புறப்பட்டு அப்ப கையில வைத்து தீர்ந்த பொழுது ஆண்டவர் அங்கே மன்னாவை கொடுக்கிறார், வானத்தின் அப்பத்தை கொடுக்கிறார்,
இரட்சியை கொடுக்கிறார். அப்ப ஒரு காரியம் சொல்லிட்டார், 12 வாசிக்கிற பாருங்க. அதனால தான் அந்த 12 சொன்னேன், இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவர்களோட கூட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இரட்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நான் உன்னை போஷிக்கிறதுனாலே நான் தான் உன்னை அழைத்தவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்பதை சொல்லுகிறார். இப்ப போஷிக்கும் தேவனாக அவர் இருக்கிறார். 17 அதிகாரத்துக்கு வருவோமானால் தாகம் தீர்க்கும் தேவனாக அங்கே தன்னை காட்டுகிறார். தாகத்தினாலே நீ செத்து போக மாட்டாய், நான் உனக்கு தாகம் தீர்க்கும் தேவனாக இருக்குன்னு சொல்ல 16 அதிகாரம் முதல் 6 வசனத்துல பாத்தீங்கன்னா, தண்ணீர் இல்லாமல் புலம்புகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் அங்கே ஒரு கண்மலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார், அங்கே அவர் நிற்கிறார், அந்த கண்மலை 2 அடி என்று சொல்கிறார், மோசி அடிக்கிறார், அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு தண்ணீர் வந்தது. அடிக்கப்பட்ட கண்மலை யார்தான்? கிறிஸ்து தான். நீங்க அவரிடத்துல போனீங்கன்னா அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட கண்மலை, நமக்கு போதுமானவர். இப்ப தாகம் தீர்ப்பவராக இருக்கிறார். நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லி அவர் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை பானம் பண்ணுகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டா. இப்ப வரிசையா ஆண்டு கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சித்தது மட்டும் இல்லைங்க, விக்கிரகங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் தேவன் யார் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகமாய் தெரியாத பொழுது இப்பொழுது தேவன் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். தான் யார் என்பதை கற்றுக் கொடுத்து வருகிறார். 18 அதிகாரத்துக்கு பாங்களேன். 18 அதிகாரத்தை நம்ம பார்க்கல கடந்த முறை, பின்பதாக அதுக்கு பதிலாக 19 போயிட்டோம். 18 அதிகாரத்தில் எத்ரோ என்ற ஒரு மனிதன், எத்ரோ யார்? அது மோசையினுடைய மாமனார். அங்கே வருகிறார், மோசையை சந்திப்பதற்காக வருகிறார். தேவன் செய்த எல்லா காரியத்தையும் விவரித்து சொன்னான் சொல்லி 8 வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததை தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். மோசே சொல்லுகிறான், இதெல்லாம் கேட்டுட்டு 9:10 பாருங்க, வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலரை ஈத்தியரின் கைக்கு தப்புவித்து அவளுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, 11 வாசிக்கிறேன், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி எத்திரோ சந்தோஷப்படுகிறான். அதான் ஈத்தியர் இடும்பு பண்ணாங்க, என்ன பண்ணார் ஆண்டவர்? அடி நொறுக்கிட்டார். ஜனங்களை விடமாட்டேன்னு சொன்னாங்க, அதனால அவர்களை அவர் காயப்படுத்த வேண்டியதாயிற்று. இப்போ எத்ரோ வந்து இஸ்ரவேலன் கிடையாது, சரியா? ஆனால் எத்ரோ இப்படி சொல்கிறான், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர். எதனாலே அறிந்தான்? அவர் கேள்விப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் கண்கூடாய் கண்டார்கள், அனுபவித்தார்கள். எத்ரோ இடையில வந்து கேள்விப்படுகிறான், இந்த தேவன் யார் என்பதை எங்கே தன் வாயினாலே அறிக்கை செய்கிறான். சரியா? இன்றைக்கு ஏன் நம்ம இப்படி எல்லாம் கூடி வந்துட்டே இருக்கிறோம்? எதற்காக கூடி வரோம்? நம்முடைய தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்காக தான். சரியா? வேதத்தை ஏன் படிக்கிறோன்னு நினைக்கிறீங்க? இதை படிக்கல நம்மளுக்கு வியாதி வந்துருமோ, ஆண்டர் அடிச்சிருவாரோ? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவரை அறிந்து கொள்வது ஏன் என்று சொன்னால் அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எதற்காக அவரை அறிந்து கொள்ள வேண்டும்? முக்கியமான ஒரு காரியம், இந்த வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக, அவர் நம்மை வழி நடத்தி வருகிற பாதையின் மூலமாக, இந்த பாதையிலே நாம் சந்திக்கும் சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். உங்க இயேசுப்பா யாரு சொல்லுங்களேன், கொஞ்சம் 5 சொல்லுங்களேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க? நான் ஆயத்தப்படுத்திட்டு வரலுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? முதலே சொல்லியிருக்க வேண்டாமா, நான் 2 எழுதிட்டு வந்திருப்பேனே, அப்படி சொன்னீங்கன்னா உங்க நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குதுன்னு அர்த்தம். வாழ்க்கையிலே அவர் இறங்கி செய்த காரியத்தை போய் உனக்கு அவளுக்கு சொல்லுன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறார். மார்க் 5 அதிகாரத்திலே பிசாசு பிடித்த மனுஷன், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதனமும் அனுபவிக்க வேண்டும் அவரை நாம் சந்திக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழி நடத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவித்து சொல்ல வேண்டும். அதான் தேவன் நம்மை வழி நடத்துகிற பாதை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டே வர வேண்டும், கற்றுக்கொண்டு வர வேண்டும். அதான் அற்புதமான ஒரு காரியம். 19 அதிகாரத்துக்கு கடந்த முறை நாம படிச்சோம். 19 அதிகாரத்துல
எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்? 19 அதிகாரத்திலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார். சீனாய் மலை பக்கத்தில் வந்துட்டாங்க. அது மட்டுமல்ல, அது எந்த நாளிலே? 3 மாதம் 1 நாளிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாள் இடம் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. தேவன் ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்திலே கொண்டு வந்தான்னு சொல்லி நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். சரியா? எப்பொழுதும் தேவன் நம்மை என்ன வேற மாதிரி நடத்துறாருங்க, உங்களை வேற மாதிரி நடத்துறாரு. ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் வேற மாதிரி நடத்துறாரு. ஏன்? எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுப்பதற்காக சில இடங்களுக்கு என்னை கொண்டு வருகிறா. உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவர் அதை அங்கே உங்களை கொண்டு போகிறார். என்னை நடத்துவது போல உங்களை நடத்துவதில்லை, உங்களை நடத்துவது போல என்னை நடத்துவதில்லை. ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் விசேஷமான விதத்திலே நடத்துகிறார். எதற்காக? எனக்கு சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தாக வேண்டும். தன்னை நம்ம உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அவர் யார் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதற்காக நம்மை கொண்டு போகிறார். உங்கள் அனுபவம் எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். அப்ப தேவன் அங்கே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து தான் சொல்றாருங்க. 4 நம்ம படிச்சோம். தேவன் இஸ்ரவேலுக்கு செய்த காரியம் என்ன என்பதை அங்கே 4 சொல்கிறார். 5-6 இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில இனிமேல் அவர் செய்ய போகிற காரியத்தையும் சொல்லுகிறார். சரி, நம்ம பார்த்துட்டோம் அதுக்குள்ள டீட்டெயில் போறதுல. ஆனா நான் வசனத்தை வாசிக்க போகிறேன். சரி, 4 என்ன செய்தேன் என்று சொல்லுகிறார். நான் எயித்தியருக்கு செய்ததை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உன் எதிரிக்கு நான் செஞ்ச காரியத்தை நீ பார்த்திருக்கிறாய், எயித்தியருக்கு. சரியா? 2 காரியம், நான் உங்களை கழுகினுடைய செட்டையின் மேல் சுமந்து வந்ததை கண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை எப்படி சுமந்து கொண்டு வந்தேன் பாலைவனத்திலே, வனாந்தரத்திலே என்பதை பார்த்தீர்கள் சொல்கிறார். 3 காரியம், உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் கண்டிருக்கிறீர்கள். எனக்கு சொந்தமாக உங்களை சேர்த்துட்டேன், நீங்க எனக்கு சொந்தம், ஆனால் அந்த எயித்திலிருந்து உங்களை பிரிச்சு எடுத்துட்டேன் அப்படி சொல்கிறார். சரி, இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை. தேவன் நம்மை பிசாசின் பிடியில் என்ன பண்ணினார்? விடுதலை ஆக்கினார். பிசாசின் தலையை நசுக்கினார். நம்ம இந்த நாள் மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிறார். 2 காரியம், நம்மை சுமந்து வந்திருக்கிற ஒரு காரியம், சுமந்து வந்திருக்கிறார். சரியா? 3 காரியம், ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமாக சேர்த்து கொண்டிருக்கிறார். இது உண்மை. நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோமோ, உணர்ந்திருக்கிறோமோ இல்லையோ, இதான் நீங்கள் ஆண்டவரின் பிள்ளையானால் இது உண்மை. 5-6 தேவன் சொன்ன காரியம், இனிமேல் செய்ய போகிற காரியம், இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களில் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். நீங்க தான் பையன் சொத்து அப்படி சொல்கிறார். அதான் அவருடைய நோக்கம், உங்களை அழைத்ததின் நோக்கம் சொல்கிறார். 2 பூமி எல்லாம் என்னுடையது, ஆனா நீ எனக்கு சொந்தம் சொல்கிறார். அதாவது 6 நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்தரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நம்ம யாரா இருக்கிறோமா? பேதுரு அதை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம், இதனுடைய அர்த்தம் என்ன? பூசாரி, சரியா? ஆசாரின்னு சொன்னா பூசாரின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். பூசாரி என்ன பண்ணுகிறார்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே நிற்கிற ஒரு மனிதன், தெய்வத்தையும் மனிதனையும் இணைக்கும் மனிதன், தெய்வத்தண்டையிலே தாராளமாய் போய் வரக்கூடிய ஒரு மனிதன். அதே மனிதன் மனுஷனிடத்திலும் அவனால் என்ன பண்ண முடியும்? போய் வர முடியும். நம்முடைய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரி என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் தெய்வனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவர், மனுஷனிடத்திலே அவர் இறங்கி வந்தவர், இருவரையும் இணைக்கும் அவர். அதே பணியை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தை அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்மை அவருடைய ஆசாரியனாக அழைத்திருக்கிறார். சரி, நாம் எல்லாரும் அவருடைய ஆசாரியராக இருக்கிறபடினாலே அவருடைய சமூகத்தில் எந்த நேரத்திலும் போய் சேர முடியும். எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். அது எபிரேயர் ரொம்ப அழகாக வாசிக்கிறார். அவருடைய கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆசாரியன் இனிமே எனக்கு தேவையில்லை. ஏன் சொன்னா நானே ஒரு ஆசாரியன், நான் அவரிடத்திலே போக முடியும். அப்பா பிதாவே என்று சொல்லி நான் போய் அவருடைய சமூகத்திலே ஓடி போக முடியும். எனக்காக மட்டும் இல்லைங்க, நான் முழு உலகத்துக்காக நான் அவரிடத்திலே போய் மன்றாட முடியும். சரியா? அற்புதமான ஒரு அழைப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறான்.
இப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற மக்களுக்கு தேவன் அடுத்ததாக செய்ய விரும்புகிற ஒரு காரியம் என்ன சொன்னான், தன்னை அவளுக்கு காட்ட விரும்புகிறான். அதுதான் அதுக்கு பின்புதான் நாம் பார்க்க போகிற ஒரு காரியம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், தேவன் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். பாருங்களேன் 11 வசனத்தை இப்பொழுது வாசிக்கிறேன், பின்பதாக வாசிக்க வேண்டும், ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறேன். மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். இதுவரைக்கும் ஆபிரகாமின் தேவன் சத்தத்தை அவர்கள் கேட்டதில்லை, இதுவரைக்கும் ஆபிரகாமின் தேவனை அவர்கள் கண்டதும் இல்லை. ஆனால் தேவன் இப்பொழுது ஒரு இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சொல்றார், யார காட்ட போறேன், என்னை அவர்களுக்கு காட்ட போகிறேன். ஆசாரி எனக்கு முக்கியமான தேவை என்ன, தேவனடையில் அவன் போகக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும், தேவனிடத்திலே பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும், தேவன சமூகத்திலே போகக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆனா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சிறல் ஜனங்கள் வந்து விக்கிரகங்களை தான் அறிந்தார், விக்கிரகங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று. இன்னைக்கு மத்தியானத்துல பேர் படக்குன்னு மறந்துட்டேன் பாருங்க, சரி ஒரு பிலிம் காட்ட போறேன், ஒரு சாட்சி, சரியா, நவநீதன். ஏற்கனவே நீங்க அந்த படம் பேர் என்ன, நவநீதன், அந்த இல்ல அது தெரியும், இல்ல பிலிம் அவர் எடுத்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரி பிலிம் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், பேர் வரமாட்டோம், சரி இருக்கட்டும். அவருடைய சாட்சியை தான் இன்னைக்கு போட போறேன். அவர் மெயின் ஆர்டிஸ்ட், அவர் சரியா, அவர் வாலிபனா இருந்தபோது ஆர்டிஸ்டா தான் இருந்தார், சிவகாசியில வேறங்க இல்லை, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர். அவர் வரைவது அதிகமாக வரைந்தது சாமி படங்கள், சரியா, பெண்கள் நிர்வாணம் அந்த மாதிரிலாம் வரைவார், ஆனா அதிகமாக வரைந்தது சாமி படங்கள். ஆனால் அவருடைய மனசுல ஒரு கேள்வி என்னன்னா, நான் தான் படம் வரைகிறேன் சாமி படத்தை, அதுதான் லட்சக்கணக்கா பிரிண்ட் போடுறாங்க, அது லட்சக்கணக்கா மக்கள் வாங்கி அதை என்ன பண்றாங்க, வணங்குறாங்க, அப்ப இது சாமியா? மத்தியானம் கேளுங்க, தயவுசெய்து நீங்க இருந்து கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம சுற்றி வாழுகிற மக்களுடைய மனதுல என்னென்னலாம் ஓடிட்டு இருக்கு நிறைய இடத்துல நம்ம யோசிக்கிறதே கிடையாதுங்க, அவங்களை பத்தி புரிஞ்சுக்கிடாமலே நம்ம போய் எதை பத்தி சொல்றோம், ஏ சாமியை பத்தி சொல்றோம். அதனாலதான் அவனுக்கு அது பொருந்தாமலே போயிருது. வெளியிலே வாழுகிற மக்கள், உங்களோடு கூட வாழுகிற மக்களுடைய மனநிலையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, அவன் சாமியை பத்தி என்ன யோசிக்கிறான் இன்னும் யோசிக்கல, தெரியணும், நமக்கு தெரிய வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனை பத்தி என்ன பண்ணாது, தெரியாது. அதனால்தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வருவாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும்னு யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரத்துல நமக்கு கோபம் வர மாதிரி நம்ம ஆண்டவருக்கு என்ன வந்துடும் நினைக்கிறோம், கோவம் வந்துடும், அவர் அடிச்சு விடுவார்ன்னு நினைக்கிறேன், அவனா ரவுடி, அவர் அடிச்சு போறதுக்கு அவர் அப்படியெல்லாம் செய்யல, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், பாவம் பெறுகிற இடத்திலே கிருபை பெறுகிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆனா நம்ம கோபப்படுற மாதிரி, ஏன்னா ஆண்டவர் சமாரியா வழியில் நடந்து போகணும்னு விரும்புறாரு, ஜனங்கள் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே யோவான் என்ன சொல்றான், யோவான் என்ன சொல்றாரு, ஆண்டவரே எலியா செய்தது போல ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவளை அழிக்க கூடுமானால் இப்பயே சொல்லுங்க, நாங்க செஞ்சிடறோம், நீங்க ஒண்ணு செய்ய வேணாம் அப்படின்ற ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்று அறியீர்கள். நம்மளுக்கு கோபம் வந்த மாதிரி அவருக்கு கோபம் வந்துடும் நினைக்கிறோம், அம்மா அப்படியெல்லாம் இல்லைங்க, சரியா, அவர் இறக்க முடியாது, அதனால தான் நம்ம எல்லாம் பிழைச்சிருக்கோம். நம்ம தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி நாம் பயப்பட வேண்டுமா, ஒரு வகையில் அவரை பற்றி நாம் பயப்பட வேண்டும், அதே நேரத்தில் அவரை குறித்து நாம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். சரி, அதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்ப தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த பகுதியிலே மோசே இதே தேவனை முதல் சந்தித்தான். எந்த அதிகாரத்தில் சந்தித்தான், யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் இல்லையா, ஓகே, யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே தே மோசே சந்திக்கிறான். அவனுக்கும் இந்த இஸ்ரவேல் தேவனை பத்தி ரொம்ப தெரியவே தெரியாது, பால் குடிக்கும் மட்டும்தான் தன் தாயினிடத்தில் இருந்தான், இஸ்ரவேலின் தாய். ஆனா வளர்ந்ததெல்லாம் எங்கே வளர்ந்தான், எகிப்தின் அரண்மனையிலே வளர்ந்தான்,
தான் இஸ்ரவேலன் என்பது தெரியும், ஆனா இஸ்ரவேலின் தேவனை அவன் கண்டதே கிடையாது. அவன் ஆடு மேய்த்துக் கொண்டு ஓரே பர்வதம் மட்டும் வருகிறான். யாத்ரா மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கும் போது, ஆடு மேய்க்கிற மனிதன் 40 வருஷமாய் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான், ஓரே பருவத்துக்கு ஓரமாய் வந்த பொழுது அங்கே ஒரு முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, திடீர்னு பார்க்கிறான். அதான் பழக்கப்பட்டான், அங்கதான் ஆடு மேய்க்கிறான் தினமும். திடீர்னு பார்த்தா ஒரு முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனா அந்த முச்செடி பட்டு போகவே இல்லை, ஆனா எரிந்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமாய் இருக்கிறது என்று சொல்லி அருகிலே போய் அந்த காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நான்காவது வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். உடனடியே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, ஐந்தாம் வசனம் நல்லா கவனிச்சு வாங்க. இப்பதான் முதல் முதல் தெய்வத்தின் சத்தத்தை அவன் கேட்கிறான். யாரோ கூப்பிடுறாங்க, தேவன் தான் கூப்பிடுறான் என்பது அவனுக்கு தெரியாது. ஏதோ முச்செடியை பார்க்க வந்த இடத்துல அவன் பெயர் சொல்லப்படுகிறது, இதோ அடியேன் என்று சொல்லுகிறான். உன்னை ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, பக்கத்துல வராத, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். தினமும் அங்கதான் சுத்திக்கிட்டு இருந்தான், திடீர்னு அந்த இடம் என்ன ஆயிடுச்சு, பரிசுத்த பூமி, செருப்ப கலத்தி போடுப்பான்னு சொல்றாரு. இப்போ ஒரு காரியத்தை அங்க கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா அங்க பேசுகிறது யாரு இல்ல, முச்செடி பேசல, அங்கே தேவன் இருக்கிறார் என்பதை அவன் அறிகிறான். அப்ப ஆறாவது வசனம், பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை பார்த்த பயத்தினால் தன் முகத்தை மூடிக்கணும். இப்பதாங்க அவனுக்கு புரிஞ்சிச்சு, என்னமோ சத்தம் கேட்குதே, யார் கூப்பிடுறான்னு சொல்லி பக்கத்துல போகிறான், பக்கத்துல வராது சொல்ற ஆண்டவர். உன் காதல் காலில் இருக்கிற செருப்பை கழற்றி போடுன்னு சொல்லுகிறான். அதுக்கப்புறம் தான் யார் என்பது எங்கே, உன் பிதாக்களின் தகப்பன் தேவன் நான் என்று சொன்ன உடனே பயந்துட்டான், பயந்து முகத்தை மூடிக்கொண்டான். அப்புறம்தான் தேவனுடைய சத்தத்தை எங்கே, தேவன் அவனோடு கூட பேசுகிறான். எதற்காக தான் அழைத்தேன் என்பதை சொல்ல, இதாங்க அவனுடைய முதல் அனுபவம், ஆபிரகாமின் தேவனுடைய சத்தத்தை கேட்ட அனுபவம், அவரை கண்டான். சரியா, நாம் அவருடைய ஆசாரியராக இருக்க வேண்டுமானால் முதலாவதாக அவரை நாம் கண்டிருக்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்டிருக்க வேண்டும். அவருடைய முகத்தை காண்கிற பழக்கம் இருக்கிறதா, முதல் முறை எப்பொழுது கண்டோம், எப்பொழுது முதல் முறையாக அவருடைய சத்தத்தை கேட்டோம். இதோடு கூட மோசையினுடைய அனுபவம் முடிஞ்சு போலங்க, அங்கதாங்க ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை இந்த தேவனை அவன் கண்டிருக்கிறான், அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறான். அதனால தான் அவனால வழி நடத்த முடிஞ்சு. மோசை நீ இப்படி செய், இப்படி செய், பார்வனிடத்திலே போ, இதை சொல்லு, இப்படி செய் என்று சொல்கிறான். பல ஆண்டுகள் பல நாட்களாக அவன் அந்த காரியத்தை செய்து கொண்டே வருகிறான். சமுத்திரம் முன்பதாக இருக்கிறது, பின்பதாக பார்வோன் இருக்கிறான். ஜனங்கள் பதறுகிறார்கள், மோசே சொல்கிறான் இல்ல பதறாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன், அவனுக்கு இருந்த அனுபவம் அது, தேவனோடு கூட இருந்த அனுபவத்தினாலே தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவனை அங்கே கொண்டு வந்திருக்கா என்பதை அறிந்து, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையில பயந்து நடுங்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களோட இருக்கிறவர் யார் என்பது நமக்கு தெரியல. நான் சொல்றது விளங்குதா, சீஷர்களோடு கூட இயேசு படகிலே போய் கொண்டிருக்கிறார், அல்ல இயேசுவோடு கூட சீஷர்கள் படகிலே போய் கொண்டிருந்தார்கள், புயல் அடித்தது, சீஷர்கள் பயந்தார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்ப சீஷர்கள் மறுபடியும் சொன்னாங்க, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி பயந்தார்கள் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, கூட இருக்கிறவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. மோசே அதுக்கப்புறம் பயந்ததாக வேதத்தில் சொல்லப்படல, தண்ணீர் கசப்பாய் இருந்த பொழுது அவன் பயப்படவில்லை, எதிரி வந்த பொழுது அவன் பயப்படவில்லை, அநேக சூழ்நிலைகளில் அவன் பயப்படவில்லை. காரணம் என்ன சொன்னா, தன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை அவன்
அறிந்திருந்தான். பவுல் இதே காரியத்தை சொல்கிறார் தீமோத்தேயிலே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சி. நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும், அவர் என்ன சொல்வார் என்பதை அறிந்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய ஆலோசனை என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீ குறி கேட்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்களே ஒவ்வொரு இடத்திற்கு. அதுவா இங்க இருக்குங்க, நம்ம கையில இருக்குங்க வேதாகமம், அவருடைய வார்த்தை. இதை அனுதினமும் படித்து அவருடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம், இதை இந்த வேத புஸ்தகத்தில் அவருடைய முகத்தை காணும் அனுபவம் அவசியம். அதிகாலையிலே அவருடைய முகத்தை தேடும் அனுபவம், ராம் முழுவதும் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் அனுபவம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அது இல்லாததுனால்தான் என்ன செய்யறே சரியில்லை, எதையாவது ஒன்ன செஞ்சு எல்லாத்தையும் குளறுபடி ஆக்கி கடைசியில் என் தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிற, குறை சொல்லுகிற மக்களாக வாழ்கிறோம். ஆனா இந்த புதிய ஜனங்கள், 430 ஆண்டுகள் இஸ்ரேல் எகிப்திலே வாழ்ந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறாருங்க. அநேக இடங்களில் அதை பார்க்கலாம். ஆதியிலே தேவன் படைத்தாரே ஆதாமையும் ஏவாளையும், அவளோடு கூட அவர் என்ன பண்ணினார், உலாவினார். ஏன், ஆண்டருக்கு வேற வேலையே இல்லையோ, வாக்கிங் போனாரே, எதுக்காக போனார், எதுக்காக போயிருப்பார் நினைக்கிறீங்க, தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினாருங்க. வேதத்தில் அதெல்லாம் சொல்லப்படலை. அந்த நேரத்தில் தான் ஒன்று சொன்னாரு, எந்த பழத்தை சாப்பிட வேண்டாம், எல்லா பழங்களையும் நீங்க சாப்பிடுங்க, அந்த ஒரு பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்க. அது மட்டும்தான் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அனுதினமும் குளிர்ச்சியான வேலையிலே அவர் உலாவும் பழக்கத்தில் என்னென்ன பேசினார்கள் சொல்லி வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்களா, கேட்டிருந்தாங்க. தேவனுடைய முகத்தை பார்த்திருந்தாங்களா, ஆமா பார்த்திருந்தாங்க. ஆனா இடையில வந்து ஒருத்தன் சொன்னானே அவன் பேச்ச கேட்டுட்டாங்க, அதாங்க பிரச்சனையாச்சு. அப்ப தேவன் தன்னை வெளிப்படுத்தும் தேவன் நம்முடைய வேதாந்த தேவன். இன்னைக்கு விக்கிரகங்களுக்கு அது கிடையாதுங்க. முருகனை பற்றி ஏராளமான பாடல்கள் இருக்குது, நிறைய பாடல்கள் ஒவ்வொரு சாமியை பற்றியும். ஆனா உண்மையாகவே இது அதை வணங்குகிற மக்களின் அனுபவமா அப்படின்னு சொன்னா நிறைய நேரத்தில் இல்லைங்க, நிறைய நேரத்தில் இல்லை. தாங்கள் யாரை வணங்குகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏன்பா வணங்குறேன்னு கேட்டா ஒரே ஒரு பதில் வரும், எல்லாரும் வணங்குறாங்க, இங்க இங்க வந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்றாங்க, அதனாலதான் வந்தோம், எங்க பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கணும், நாங்க நல்லா இருக்கணும்ன்றக்காக தான் வந்தோம், நான் உங்களை குறை சொல்லலைங்க. இவ்வளவுதான் அவருடைய அனுபவம், இவ்வளவுதான் அவருடைய அனுபவம். தாங்கள் வணங்குகிற தெய்வத்தை பற்றி அவ்வளவுதான் அனுபவம். காரணம் அந்த தெய்வம் அவளோடு கூட பேசினதும் கிடையாது, அந்த தெய்வம் தங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதும் கிடையாது. ஆனால் வேதாந்த தேவனை பார்க்கும் பொழுது ஆதி மனிதனிடத்திலிருந்து ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து அவர் பேசுகிற தேவன், அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அன்று நன்றாய் தெரிந்த அதிகாரம். நான் அந்த அதிகாரத்தை சொன்ன உடனே உங்களுக்கு யார் என்று தெரிந்திருக்கும். ஆகார் என்ற பெண், அவள் ஒரு எகிப்து பெண், அடிமை பெண். அவள் ஓடுகிறாள், நாச்சியா அங்கே தன் எஜமாட்டியின் இடத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்காக ஓடுகிறாள். தேவன் அவளை சந்திக்கிறார் வழியிலே. என்னென்று சொன்னால் ஆபிரகாமின் வித்து அவளுக்குள்ளே இருக்கிறது. வழியிலே சந்திக்கிறார் ஆண்டவர். அப்ப கேட்கிறார் பாருங்களேன், 8வது வசனத்தை வாசிக்கிறேன். 16வது அதிகாரம் ஆதியாகம முதல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் நல்லா கவனிச்சே வாங்க. சரியா, நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் பாருங்க. அடிமை பெண் தான், அவளும் இஸ்ரவேல் பெண் எல்லாம் கிடையாது. வாசிக்கிறேன் 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். என்ன கன்சர்ன் இல்ல, எங்கிருந்து வரமா, எங்கம்மா போற, அவருக்கு தெரியுமா தெரியாதா, அவருக்கு நல்லா தெரியும். அவ போற வழியில் அப்படி போனான்னா செத்து போயிருவா, வனாந்தரத்துல அவளும் செத்து போயிருவா, வயிற்றுல வளர்ற பிள்ளையும் செத்து போகும். அந்த கரிசனையோடு கூட வந்து குறுக்க நிற்கிறார், கேட்கிறார், எங்க இருந்துமா வர, எங்கம்மா போற. அவ சொல்றா, நான் நாச்சியாருக்கு பயந்து ஓடி போகிறேன். அப்ப சொல்றா, நீ ஓடி போகாத,
ஒன்பதாம் வசனத்தை பாருங்க, அந்த ஆலோசனையை பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரனுக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு. ஏன்னா உன் வயிற்றுல வளர்ற பிள்ளை பெரிய சந்ததியா மாறும். வாசிக்கிற பாருங்க, ஒன்பதாம் வசனம் பத்தாவது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும். இன்னும் நிறைய வாசிட்டே போலாம். சரியா, இப்ப நம்முடைய தேவன் பேசும் தேவன். அவ கடைசியில் என்ன சொல்றா பாருங்க, பதிமூன்றாம் வசனத்துல, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தன்னோடு கூட பேசுற தேவனுக்கு பெயர் தெரியாது, தன்னை சந்தித்த தேவனின் பெயர் தெரியாது. இவளே ஒரு பெயர் வைத்து விட்டா. என்ன பெயர் வைத்தாள்? என்னை கண்டவரை நான் கண்டேன், என்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு பெயர் வைத்தாள். நம்முடைய தேவன் யாருங்க? பேசும் தேவன், காணும் தேவன், தன்னை காண்பிக்கும் தேவன். அதுதான் இஸ்ரவேலுக்கு சொல்லித்தர பார்க்கிறார். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், பயப்படாதீங்க. தாகத்தை தீர்க்கும் நானே கண்மலையாகிய கர்த்தர் நான். ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். இப்ப கடைசியா 16வது அதிகாரத்தை சொல்றாரு, 19வது அதிகாரத்தை சொல்றாரு, நீ என்னுடைய சம்பத்துன்னு சொல்றார், நீ என்னுடைய ஆசாரிய கூட்டம் சொல்றாரு, உன் மூலமாக நான் ஒரு பெரிய திட்டத்தை செய்ய போகிறேன். அப்படி நான் செய்ய வேண்டுமானால் நீ என்ன பண்ணணும்? அறிய வேண்டும், என் சத்தத்தை நீ கேட்க வேண்டும், அப்பதான் நான் உன்னை பயன்படுத்த முடியும் சொல்கிறார். சரி, ஆண்டவரை அறிவதின் நோக்கம் பாருங்களேன், எனக்கு ஆசீர்வாதம் வருவதற்காக நான் அறியவில்லை. நான் அவரை அறியும் போது எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் அதே வேளையில் நான் அவரை அறியும் பொழுது நான் அவரை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? அறிமுகப்படுத்தும் மனிதனாய் மாறு. அநேக ஜனங்களை அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு மனிதனாய் மாறுகிறேன். இந்த உலகத்தை அவரோடு கூட ஒப்புரவாக்கும் ஆசாரியனாக நான் மாறுகிறேன். என்றைக்கு நான் அவரை அறிவதை நான் முக்கியமா எடுக்கவில்லையோ, நான் அவருடைய கருத்துல பயன்படவே முடியாதுங்க. நிறைய விசுவாசிகளுக்கு வேதத்தை படிக்க நேரம் கிடையாது, அவரோடு கூட பேச நேரம் கிடையாது, ஜெபிக்க நேரம் கிடையாது, அவரை பற்றி அவர்களுக்கு தெரியவும் தெரியாது. அவங்க போய் என்னங்க சொல்ல முடியும்? அவங்களை பத்தி அவங்க மற்றவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? போதகர் வேலையாது. வேதத்தில் அப்படி ஒன்றும் பிரிவினைகள் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கூட்டம் தான். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தேவன், அவருடைய ஆசாரியர்கள் தான். வேற எந்த வித்தியாசமே கிடையாது. நானும் ஆசாரியர், நீங்களும் ஆசாரியர்கள். நானும் அவருடைய பிள்ளை, நீங்களும் அவருடைய பிள்ளை. நாம் பல இடங்களிலே வைக்கப்பட்ட அவருடைய பணிவிடைக்காரர்கள், அவரை வெளிப்படுத்தும்படி அழைக்கப்பட்ட மக்கள். சரியா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி நாம். அப்படியான தேவன் அங்கே செய்கிறார். இன்னும் ஒரு ரெண்டு மனிதனே சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், அந்த அதிகாரத்தில் கிதியோன் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவர் சாதாரண மனுஷன்தான். மீதியானருக்கு பயந்து தான் தன்னுடைய வயல் நிலத்தை மெதுவாக ஒளிஞ்சு ஒளிஞ்சு அறுத்துட்டு அங்க மில்லு ஓரமாகவே அதை போரடிச்சிட்டு இருக்கிறான். அடிச்சு நெல்லெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் ஆண்டவர் அவனிடத்தில் வருகிறான். 12வது வசனத்தை பாருங்க, 6:12, நியாயாதிபதிகள் 309வது பக்கம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். சரி, அவனே ஒளிஞ்சிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கான் பயந்து போய். அவனை பார்த்து என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியா, இவர் பராக்கிரமன்னு சொல்லினா அவன் பயந்து போயிருப்பான், என்னடா திடீர்னு யாரோ வந்து பேசுறாங்களே. சரியா, ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. கடைசியில் அவன் யார் தன்னோட பேசுறதுலாம் அவனுக்கு தெரியல. யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க, இவரும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறா, வேலையை பார்த்துட்டே பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டாரே, நான் ஏதாவது சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிட்டு போங்கன்றாரு. சரி, கொண்டு வாப்பான்னு சொல்றாரு ஆண்டவர். கொண்டு வந்துட்டான். 20வது ஆசனத்தை பாருங்க, இதெல்லாம் அப்படியே கேஷுவலா நடக்கிற ஒரு காரியம். தேவன் அவனோடு கூட பேசிட்டு இருக்கிறார். 20வது ஆசனம், அப்பொழுது தேவனுடைய தூதனானவர்,
சரி அது வரைக்கும் தேவனுடைய தூதன்லாம் தெரியாதுங்க கிதியோனுக்கு பைபிள் அப்படி எழுதி இருக்கு அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லா அப்பங்களையும் எடுத்து அந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று குழம்பு ஊற்றுப்பான்னு சொல்றான் அவன் ஊற்றினான் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தன் கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டான் அப்பொழுது அக்னி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது கர்த்தரின் தூதனானவரோ அவன் கண்களுக்கு மறைந்து போனான் வாசிக்கிறேன் அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு அது வரைக்கும் அவனுக்கு தெரியாதது சரியா அப்பொழுதுதான் கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரை ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்றார் ஏன் கர்த்தனா கர்த்தரை முகமுகமாய் ஒருவன் காண்பானானால் அவன் செத்து போவான் இதுவரைக்கும் அவரோட ஒரு மனுஷன் பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்துட்டான் இது இந்த நிகழ்ச்சி நடந்தோன்னு தெரியும் ஐயோ கர்த்தர் அதுன்னு சொல்லி அவரும் மறைஞ்சு போயிட்டாரு இப்ப கர்த்தரா ஐயோ நான் செத்து போவனே அப்படின்னு சொல்றான் இல்ல இல்ல நீ சாக மாட்டவனு சமாதானம் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் பாருங்களேன் நம்முடைய தேவன் யாருன்னா பேசும் தேவன் நம்மிடத்துல பேச விரும்புகிறான் சரியா பேசுறான்னா வானத்துல பேசிட்டு இல்லைங்க நம்மோடு கூட பேசுகிறவர் அவர் இது அவருடைய வார்த்தை இல்லையா எத்தனையோ புஸ்தகங்கள் நாம் படித்திருக்கலாம் ஆனா இந்த புஸ்தகம் வித்தியாசங்க இது நம்மோடு கூட பேசும் ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சப்தம் இது அடுத்ததாக அவர் தன்னை காண்பிக்க விரும்புகிறார் நமக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதுதான் நம்முடைய தேவன் ஏசாயா 6வது அதிகாரம் வந்துருங்க ஏசாயா 6வது அதிகாரம் திரு ஏசாயா வந்து ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இது நடக்கும் பொழுது அவன் ஏற்கனவே தீர்க்கதரிசியாக இருக்கிறான் அவனும் ஆண்டவரை காண்கிறான் சரியா ஒரு தரிசனத்தை காண்கிறான் அப்பொழுது அவன் கதறுகிறான் பாருங்களேன் 5வது வசனத்துல 5வது வசனம் ஏசாயா 6 812வது பக்கம் சரியா ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் யாரை காண்கிறான் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் இதாங்க ஒரு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அனுபவம் இன்னைக்கு இந்த நான் ஏசாமியை பார்த்தேன் அவர் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசிட்டே இருந்தாரு அந்த கதையை பத்தி நான் பேசல சரியா அது கிடையாது டிவியில சொல்ற கதையை பத்தி பேசல ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் மனிதனாய் இருக்க வேண்டும் தேவனை தரிசிக்கும் ஒரு மனிதனாய் இருந்தாக வேண்டும் காரணம் என்னன்னா அவன் யாராய் அழைக்கப்பட்டவன் ஆசாரியனாய் அழைக்கப்பட்டவன் இது யாரோ ஒரு சிலருக்கு ஏற்பட வேண்டிய அனுபவங்கள் கிடையாது எல்லா ஜனங்களுக்கு அனுபவம் இருக்க வேண்டிய அனுபவம் பேச 20 யாத்ராகமத்துக்கு வந்துடலாம் யாத்ராகமம் 19வது அதிகாரம் அதோடு கூட சம்பந்தமாக தான் பேசிக்கொண்டே வருகிறேன் இப்பொழுது முழு ஜனத்தையும் சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்து விட்டான் அங்கே இருக்கிற ஒரே ஒரு மனிதன் மோசே மட்டும்தான் தேவனை தரிசித்த ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஒரு மனிதன் ஆனா இப்ப தேவனுடைய திட்டம் என்ன முழு கூட்டமும் என்னுடைய ஜனம் என் சம்பத்து முழு கூட்டமும் என்னுடைய ஆசாரிய கூட்டம் அப்படியானால் முழு கூட்டம் யாருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் தேவனை சத்தத்தை கேட்க வேண்டும் தேவனை தரிசித்து ஆக வேண்டும் மலையின் அண்டையிலே அவர் கொண்டு வந்து விட்டார் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் முதல் காரியம் சொல்றாரு அதுல பாருங்களேன் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை முதலாவது வாசிக்க விரும்புகிறேன் அதுல என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கவனிங்க மோசே யாருன்றதே இந்த கூட்டத்துக்கு தெரியாதுங்க உண்மையை சொல்ல போனா மோசே உண்மையாக எப்படியாக அழைக்கப்பட்டவன் எப்படி தேவனுடைய அழைப்பை பெற்று வந்தவன் எப்படியெல்லாம் தெய்வத்தை சந்தித்திருக்கிறான் தெய்வத்தோடு கூட பேசியிருக்கான் அதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு தெரியவே தெரியாது அதனாலதான் அடிக்கடி அவர் கல்லறியறதுக்கு பாக்குறாங்க அவங்க பாருங்க 9வது வசனத்தை வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உன்னோடே பேசும் போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படிக்கு
நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். என்ன சொல்றார் ஆண்டவர், நான் உன்னோட பேசுவேன்பா. அதாவது விக்கிரகம் தெய்வம் மனிதனோடு கூட பேசுகிறது இல்ல இல்லையா? தெய்வம் மனிதனோடு கூட பேச முடியும் என்ற அந்த உண்மை ஜனங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா இப்ப மோசையோடு கூட யாரு பேச போறது? தேவன் பேச போகிறார். அதை யார் பார்க்க போறார்? இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டம் முழுசும் பார்க்க போகுது. பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். அப்ப மோசே யாரு கிடையாது? சாதாரணமான மனிதன் கிடையாது என்பதை அவர்கள் அறிந்து உனக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்பாங்கன்றத சொல்லுகிறார். மோசே ஏற்கனவே அந்த பயிற்சிக்குள்ள வந்துட்டான். ஆனால தேவன் அங்கே சொல்லுகிறார். ஆனா ஜனங்களை பத்தி சொல்லிட்டாரு, அவங்க யாருமே மலை பக்கத்துல என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கீழே வாசிக்கலாமா? இனிமே நிறைய பேசிட்டேன் நானு, ஆனால் இப்பொழுது விரைவாய் வாசித்து போக போகிறோம். 10 பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3 ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள், 3 கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். 3 நான் வந்து இறங்குவேன், ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன பார்க்கணும், நான் பேச போறேன். ஆனா ஜனங்கள் யாரும் எங்க வந்துடக்கூடாது, மலை பக்கத்தில் வரக்கூடாது, ஏன்னா செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் அதற்கு ஆயத்தம் ஆகவில்லை. நான் ஆசாரியில்லாக அவர்களை தெரிந்து கொண்டேன் என்பது உண்மைதான், ஆனால் அவங்க இன்னும் அதுக்கு என்ன இல்லை, தகுதியானவர்கள் அல்ல. அதனால இந்த நிகழ்ச்சியை அவர்கள் பார்க்கட்டும், நான் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும், ஒரு நாள் அவர்களோடு கூட நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன் என்பதை ஆண்டு சொல்கிறேன். வாசிக்கலாமா? விரைவாக வாசிட்டே போலாம். 12 ஜனங்களுக்கு சுற்றிலும் ஒரு எல்லையை குறித்து, அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஏன் இப்பதான் பேசுற தேவன், உலாவுகிற தேவன்லாம் சொன்னேன், ஆனா இப்ப மலை பக்கத்துல வந்தாலும் என்ன போயிடுவான்ற, செத்து போயிருவேன்றாரு. மலையை தொட்டா இவனு செத்து போயிருவான், அதனால பக்கத்துல வரவனா கோடு போட்டு வச்சுரு, அதை தாண்டி யாரும் வரக்கூடாது சொல்ற. ஏன் நம்முடைய தேவன் யாருன்னு நினைக்கிறீங்க? ஏழை மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார், உண்மைதான். தச்சனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். கலிலேயாவிலே வளர்ந்தவர், நாசரேத்திலே வளர்ந்தவர், மோசமான ஏரியாங்க அது. ஆனா அவர் சாதாரணமானவர் அல்ல. யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீஷன், அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவான் அவரை மகிமையிலே கண்ட பொழுது என்ன பண்ணினான், செத்தவனை போல விழுந்தேன் சொல்றான். இந்துக்களுக்கு இருக்கிற தெய்வ பயம் கூட இந்த கிறிஸ்தவனுக்கு இல்லைங்க, பயமே கிடையாதுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் இன்னும் அறியலைங்க. இந்து சாமியாவது அடிச்சு போடுவோம் சொல்லி ஒரு பயமாவது இருக்குது, ஆனா இந்த கிறிஸ்தவ சாமியை என்ன பண்ணாது, அடிக்காது, அது ஒண்ணும் செய்யாது. அது அன்பான சாமி, பயம் கிடையாது இன்னைக்கு. ஆனால்தான் ஆலயத்திலேயே திருடுகிறான், ஆலயத்திலே எல்லா சேட்டையும் பண்ணுகிறான். பாருங்களேன், அந்த 20 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்கள் பயப்படுறாங்க. 20 ரெண்டு வார்த்தை இங்க வருது, ஜனங்கள் பயப்படுறாங்க. நம்முடைய ஆண்டவரை அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கு, ஒன்னு பயப்படுறதுக்காக, மற்றொன்று பயப்படாதிருங்கள். ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில். கவனிச்சிங்களா அந்த வசன வார்த்தையை? கவனிச்சிங்களா? 20 துவக்கத்தில் பாத்தீங்களா, பயப்படாதிருங்கள் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் எதுக்காக எழுந்தருளினாராம், தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு முன்பாக இருப்பதற்காக. அவரை குறித்து பயப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் மகாதேவன்,
அதே நேரத்தில் அவரை பற்றி நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, பயப்பட வேண்டியதும் இல்லை. காரணம் அவனுடைய தகப்பன் அவர் நம்மோட கூட பேச விரும்புகிறான், அவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறான். அவரை பார்த்து நாம் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அவர் யார் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பதாக என்ன பண்ண வேண்டும், நடுங்க வேண்டும். அவர் மகத்துவம் பயங்கரமான தேவன். ரெண்டுமே நம்ம பேலன்ஸ்டா இருக்கணுங்க. வீணா பயப்பட வேண்டாம். இந்த ஆலயத்துக்குள்ள செருப்பு போட்டு வந்தா இல்ல, அதுக்கெல்லாம் அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அது நம்முடைய கலாச்சாரம். என் தேவன் வந்து ஆசியா கலாச்சாரத்தின்படி தான் வேதாந்தம் எழுதியிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களும் செருப்பு போட்டுட்டு உள்ளுக்கு வர மாட்டாங்க, இடது கையில் ஒரு பொருளை கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் அதே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய கிராமங்களுக்கு போனீங்கன்னா முதல்ல தண்ணி தான் கொடுப்பாங்க. எதுக்காக? ஒன்று குடிக்கிறதுக்கு, மற்றொன்று கால் பாதங்களை கழுவுவதற்காக. என்ன சொன்னால் புழுதியில் நம்ம நடந்து வரவங்க ஒரு சாலாம் நீங்கள் அந்த ஆதிவாசிகிட்ட போனீங்கன்னா முதல்ல காலை வந்து கழுவி விடுவாங்க. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பழக்கம். அந்த ஆசிய கலாச்சாரத்தில் எழுதப்படுறது. ஆண்டவர் ஏன் பாதரட்சியை கழட்டி போட சொல்றாரு? அவன் கலாச்சாரத்தின்படி அவனை பேசுறார். நீ சுத்தமான இடத்துல எதை போடக்கூடாது, செருப்பு போடாதன்னு சொல்றாரு. அது அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை. அப்ப நம்முடைய ஆலயத்துக்குள்ள செருப்பு போடுறது இல்ல. இந்துக்கள் இதுல அதான் நம்ம கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ள இப்ப ஷூவெல்லாம் போட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கண்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு போக முடியாது இல்ல, அப்படித்தானே சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்குன்னு சில ஆடை உடை இருக்கு, அதான் போட்டு போன்றாங்க. காரணம் என்ன? நம்ம நம்முடைய தேவன். சில சாமியை சில மாதங்களில் தான் போய் பார்க்க முடியும். சில சாமிகிட்ட பெண்கள் போக முடியாது, ஆண்கள் மட்டும்தான் போக முடியும். சில உடைகள் மட்டும்தான், ஆண்கள்னா மேலே சட்டை போடக்கூடாது, ஒரு துண்டு மட்டும் அவங்க கொடுக்குற துண்டை தான் கட்டிட்டு போகணும் சில சாமிகிட்ட போறப்ப. நம்முடைய சாமியை பார்க்க போனா ஆண்டர் அதெல்லாம் எதிர்பார்க்கல, சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு இல்லையா? அவர் சொல்றாரு ஒழுங்கா குளி, குளிக்காம ஆலயத்துக்கு வரலாமா? தயவுசெய்து அதெல்லாம் கேட்க மாட்டேன், எத்தனை பேர் குளிக்கலன்னு தெரியாது எனக்கு. சரியா? அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுப்ப காரணம் பரிசுத்தத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சரீர சுத்தம் தேவையா தேவையில்லையா? இன்னைக்கு காலையில் வாசிக்கிறப்பதான் அந்த வசனத்தை நான் கவனிச்சேன். எப்ரேயர் 10வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். அண்ணன் மறுபடியும் ரெண்டாவது முறையும் அதை வாசிங்க, அந்த வாசித்தாங்க அந்த வசனத்தை. 10வது அதிகாரம் 22 வசனம், எபிரேயர் 10:22 பாருங்களேன். எபிரேயர் எடுத்துட்டீங்களா? எபிரேயர் பின்னாடி 307வது பக்கம் 22வது வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகியும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகியும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அவரிடத்துல போறப்ப எப்படி போகணும்? ஐயா, இருதயம் சுத்தம் வேணும், சரீர சுத்தமும் வேணும், எல்லாமே சொல்ற விசுவாசம் வேணும், எல்லாம் சொல்லப்படுற அவரிடத்துல சேரும் பொழுது முக்கியங்க. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்து சாமிகிட்ட போறப்ப ஆத்ம சுத்தத்தை பத்தி எல்லாம் அது பேசவே இல்லை இல்லையா? இருதயம் சுத்தமா இருக்குன்னா அது அது பத்தி அது சொல்ல, சரீர சுத்தத்தை பத்தி சொல்ல. ஆண்டவர் எதை தான் அதிகமா எதிர்பார்க்கிறார்? சரீர சுத்தம் வேணான்னு சொல்லல அவர், அதே நேரத்துல இருதய சுத்தம் கழுவப்பட்டதா இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இங்க சரீர சுத்தத்தை பத்தி தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றார். ஏன்னா இன்னும் அவங்க யார தரிசிக்கவே இல்லை, ஆண்டவரை தரிசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் 20வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கற்பனைகளை கொடுக்கிறார். இறுதி சுத்தத்துக்காக 10 கற்பனைகளை கொடுக்கிறார். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். சரியா? அதுல நிறைய காரியம் சொல்லுகிறார். இன்றைக்கு படிக்க நேரம் கிடையாது. சரியா? அப்ப பார்த்துருவோம். 16வது வசனம் வந்துடலாம். யாத்திராக 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம். ஆண்டவர் அங்கே இறங்குகிறார் 3வது நாளிலே. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யாத்திரா 20:16. 3வது நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 17வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான்.
அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். எதுக்காக மோசே ஜனங்களை கடைப்பி கொண்டு வரான்? தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டும். தேவன் பேசுவார் என்ற அறிவே இல்லாதவர்கள், இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லை, இப்பொழுது அவர்கள் சத்தத்தை கேட்க போகிறார்கள். ஆனா தெளிவா சொல்லிட்டார், நீ வந்து மலையின் அடிவாரத்துக்கு வா, ஆனா மலையின் அடிவாரத்துக்கு நீ தொடக்கூடாது சொல்லிட்டார். 18 கத்த சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையின் அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. 19 எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். முதல்ல எக்கால சத்தம் சொல்லியிருக்கு, அந்த சத்தம் வர வர அதிகமாயிச்சான், மோசே பேசினான், கத்தர் மறுமொழி கொடுத்தார். என்ன அழகான அனுபவம் பாருங்களேன் இந்த இடத்துல. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னா, இதுவரைக்கும் தேவன் பேசினது அவங்க கேட்டதே கிடையாது, அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க வரல. ஆனா மோசையோ அனுபவப்பட்ட ஒரு தலைவனாக அங்கே நிற்கிறான். அங்கே ஜனங்கள் தேவன் பேசினான், அவன் மறுமொழி கொடுத்தான். ஆண்டு சொன்னார் இல்லையா, ஒரு இடத்துல ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமா பேசிட்டாங்க. மோசை மூலம் மோசிட்ட மட்டும்தான் ஆண்டு பேசுவாரா, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரோ அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆண்டு பயங்கரமா கோவப்பட்டாரு, நீ மோசைக்கு விரோதமா பேசுறியா? தீர்க்கதரிசியில் இடத்துல நான் சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக பேசியிருக்கேன். மோசை வித்தியாசமானவேன். மோசையோடு கூட நான் எப்படி பேசியிருக்கிறேன்? முகமுகமாய் பேசுறேன். சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல முகமுகமாய் பேசிக்கிறேன். என்ன அற்புதமான அனுபவம். இதே மோசே தாங்க அங்கே 32 அதிகாரத்துக்கு வரும் பொழுது கேட்கிறான், ஆண்டவரே நான் உன்னுடைய மகிமையை காண வேண்டும். ஏற்கனவே முகமுகமாய் பேசினவன் இன்னும் நல்லா பார்க்கணும், அவருடைய முகத்தை பார்க்கணும் சொல்லி ஆசைப்படுகிறான். ஆண்டு வாய்ப்பு கொடுத்தாரா கொடுக்கலையா? முகத்தை பார்க்க முடியாது, பார்த்து நீ என்ன பண்ண முடியாது, உயிரோட இருக்க முடியாது. என் பின்புறத்தை பார்ப்பாய், நான் உன்னை ஒரு மலையின் வெடிப்பிலே வைப்பேன், நீ என் பின்புறத்தை பார்ப்பாய். என்ன அழகான தேவன். அப்ப அவருடைய அருகிலே போக முடியுமா? போக முடியும். அவருடைய சத்தத்தை கேட்க முடியுமா? கேட்க முடியும். அதை தான் அவர் விரும்புகிறார், அதை தான் அவர் விரும்புகிறார். ஆனா நம்முடைய ஆசை என்ன? நிறைய நேரத்தில் நம்முடைய ஆசை எல்லாம் என்னன்னா, அவருடைய ஆசீர்வாதம் வேணும், அவர் நமக்கு வேண்டாம். அவர் இருக்கிற இடத்துல அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், நான் கேட்க கேட்க அவர் கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அவதான் என்னுடைய அனுபவமா இருக்க விரும்புகிறேன். அப்படி இல்ல, தேவன் நம்மை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அவருடைய பணியை நாம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அங்கே தேவன் பேச விரும்புகிறார். 20 ஒரு சில வசனங்களை மட்டும் வாசி நான் முடிச்சிடறேன். 18 வாசிக்கிறேன். 20 18 ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவங்களோட பேசாதிருப்பாராக, பேசினா நாங்கள் செத்து போவோம் என்றார். ஏன் மோசே பேசட்டோம்? மோசே தான் வழக்கமா பேசிட்டு இருக்கிறான். மோசே பேச கேட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்குது. ஆனா யார் பேச்சு கேட்டு பழக்கம் இல்ல? தேவனுடைய பேச்சை கேட்டு பழக்கம் இல்லை. சரியா, நான் பேசுறத கேட்டுட்டே இருக்கிறீங்க. தேவன் உங்களோட எப்ப பேசியிருக்கிறார்? எத்தனை முறை பேசியிருக்கிறார்? அந்த அனுபவம் வேணுங்க, உங்களுக்கு வேணுங்க. இது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சில மணி நேரங்கள் பேசுறோம். நான் பேசுகிறதோடு கூட நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டுடைய கருத்துல பயன்படவே முடியாதுங்க. அந்த போராட்டத்துக்குள்ளேயே தான் நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்கள் எப்பொழுது அவர் சமூகத்திலே நெருங்கி போய் அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவருடைய முகத்தை தரிசிக்கவும் அந்த அனுபவத்துக்குள்ள வரீங்களோ, அப்பதாங்க உங்களை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதா? அதுதாங்க அற்புதமான அனுபவம். அந்த இதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லைங்க. இந்த சபையினுடைய பணி முடிஞ்சிருச்சு. அதுதான் இந்த சபை முயற்சி எடுத்துக்கணும். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவித்திருக்கிறேன். சபையில இருந்தப்ப நான் சின்ன பையன், 23 எனக்கு. ஆனா ஆண்டவர் என்னை ஒரிசாவுக்கு கொண்டு போனார். அங்க போன பொழுது அவருடைய பணியை நான் செய்தாக வேண்டும்.
இன்றைக்கு என்னுடைய டைரியை நான் எடுத்து புரட்டி பார்ப்பேன், ஆனால் ஆச்சரியமான காரியங்களை என்னால் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு அதெல்லாம் எழுதி வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய முகத்தை தரிசித்த நேரங்கள் உண்டு, அவருடைய சத்தம் தெளிவாக கேட்ட நேரங்கள் உண்டு. அதாங்க ஒளி ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல முயற்சி எடுக்கிறேன். இங்கே உட்கார்ந்து அப்படியே கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த சபை அதுக்கு இல்லைங்க. சபை ஒவ்வொரு விசுவாசியும் அவரண்டையிலே நெருங்கி சேர வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும், அவரோடு கூட நேரம் செலவழிக்கிற நேரம் வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டது பிரயோஜனம் இல்லாமல் போகும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு நான் சொல்ல வரல. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்பது உண்மைதான், ஆனால் அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பொழுதும் நிறைவேறப்போகிறதில்லை. நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டும். ஜனங்கள் சொல்றாங்க, மோசே எங்களோடு கூட பேசட்டும், தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம். ஏன் தேவன் பேச வேண்டாமா? தேவன் பேசினால் செத்து போவோம் சொல்றாங்க. அது உண்மையாங்க? உண்மை கிடையாது. அவர் பேசதான் விரும்புகிறார், ஆனா இவங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்டு பழக்கமே இல்லை. அப்பதான் மோசே அங்கே பேசுகிற அந்த வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்தேன், மறுபடியும் வாசித்து முடிச்சிடறேன் பாருங்க. 20வது வசனம், மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள அவங்களை கொண்டு வர்றார் ஆண்டவர். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கோம், ஆண்டவர் என்னோட பேசினார் பிரதர், இந்த செய்தியின் மூலமா என்னோட பேசினார். அது அங்கேயே விட்டுட்டு போயிருவோமா, அல்லது அவரோடு கூட அனுதனமும் பேசும் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போவோமா, அவருடைய முகத்தை தரிசிக்கும் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போவோமானால் அது ஆசீர்வாதம் சொல்கிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள உங்களை கொண்டு வரதுக்காக தான் தேவன் எழுந்தருளினார் என்று சொல்கிறார். 21வது வசனம், ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள், தேவன் மோசே இருந்த கார் மேகத்திற்கு சமீபமாய் சேர்ந்த. பாருங்களேன், ஜனங்கள் தூரமா போறாங்க, மோசே எங்க போறான்? பக்கத்திலே போகிறான். ஜனங்கள் தூரமாய் நிற்கிறாங்க, மோசே அருகிலே போகிறான். மோசே செத்து போயிட்டானா? இல்லைங்க. சொல்லப்போனா மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் 40 நாள் இருந்த அவனுடைய முகம் பிரகாசமாய் ஆகி கீழே இறங்கி வருது. அதான் அனுபவம். 22வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்தரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். பாருங்களேன், அதான் அதை காண்பிக்கிறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்துறான். வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள், அதனால என்ன செய்ய வேண்டாம்? 23வது வசனம், நல்ல கவனிங்க, முடிச்சிடும். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் இருக்கிற இடத்துக்கு போய் தான் ஆசீர்வாதம் இல்லைங்க, நாம் இருக்கிற இடத்துல அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் நம்முடைய தேவன். இங்கிருந்து நீங்க எருசலேமுக்கு போக வேண்டாம், அவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. வேளாங்கண்ணிக்கு போக வேண்டாம், 2-3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறான். புருஷனும் மனைவியுமாய் நீங்கள் கூடும் பொழுது, உங்க குடும்பமாய் நீங்கள் கூடும் பொழுது, அவருடைய முகத்தை தரிசிக்க தேடும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்க கூடும் பொழுது, அவர் வந்து என்ன பண்ணுகிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். புரியுதா? அதான் ஆண்ட சொல்ல விரும்புகிறார். நீங்க விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம், நான் அதுல இல்லை, ஆனா நீ இருக்கிற இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். சரியா? அற்புதமான ஒரு காரியம். இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். ஆண்டுக்கு சித்தமான 20வது அதிகாரத்தை அடுத்த முறை நம்ம பார்க்கலாம். தேவன் அற்புதமான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிப்படுத்துகிறார். அதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவரை நாம் அறிய வேண்டும், அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய முகத்தை நாம் காண வேண்டும். அந்த காணும் பொழுதுதானே நானும் நீங்களும் அவருக்கு பிரயோஜனமுள்ள ஆசாரியர்களாக
மாறுகிறோம். மற்றவர்களுக்கு அதை நாம் வெளிப்படுத்த நம்மால் முடியும். அது வரைக்கும் அது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏதோ சொன்னாங்க, எங்க பாஸ்டர் அப்படிதாங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் உங்களால. நீங்கள் அனுபவிக்காத வரைக்கும் சர்ச்சில் எப்படிதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதுதான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையிலே ஆண்டவரை இப்படி அனுபவித்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லவே முடியாது. அப்ப தேவன் நம்மை மோசைக்கு மட்டும் ஸ்பெஷல், இஸ்ரேல் ஜனங்களுக்கு செகண்டரி அப்படிலாம் கிடையாது. மோசையோடு கூட தேவன் எப்படி பேசினார், அதே போல முழு இஸ்ரவேலோடும் பேச தேவன் விரும்பினார். மோசே தன் அருகிலே எப்படி நெருங்கி வந்தான், அது போல முழு இஸ்ரவேலும் தன்னோடு கூட நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். மோசே எப்படி தேவனுடைய பணியை செய்தானோ அதே போல முழு இஸ்ரவேலும் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் சொல்லி தேவன் விரும்பினான். அதான் அவருடைய திட்டம். இன்றைக்கும் அதுதான் அவருடைய திட்டம். ஒரு சிலர் மட்டும் இல்ல, முழு சபையும் ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தலைகளை தாழ்த்தோம், ஜெபசிவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கலாம். நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமானவர். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, வெறும் விக்கிரகம் அல்ல. அவர் தேவனோடு கூட மனுஷனோடு கூட பேசும் தேவன். மனுஷனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் தேவன். மனுஷன் தன்னோடு கூட பேச வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். மனுஷன் தன் முகத்தை காண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்காக தன் குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். மனிதர்கள் அவரை பார்க்கும்படியாக அனுப்பினார். பூர்வத்திலே அவர் தீர்க்க தரிசிகள் மூலம் பேசினவர், இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக பேசினார். இன்றைக்கு உலகத்திற்கு நம் மூலமாய் பேச விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற குமாரர்களா, குமார்த்திகளாக இருக்கிற நம் மூலமாய் உலகத்தோடு கூட பேச விரும்புகிறார். அப்படி பேச வேண்டுமானால் நானும் நீங்களும் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே நான் உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், உம்முடைய முகத்தை காண விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை காண்பவர்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும், என்னை காண்பவர்கள் உம்மை தரிசிக்க வேண்டும். அப்படியாக என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? அதை செய்வதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போலதான் எங்களை வழி நடத்துகிறீர். வாழ்க்கையின் அனுபவங்கள் மூலமாக வழி நடத்துகிறீர். சில எல்லைகளிலே எங்களை கொண்டு வந்து வைத்து எங்களோடு கூட பேசுகிறீர். உடைய முகத்தை தரிசிக்கத்தக்கதாக எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறீர். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்கள் பயப்படுகிறோம். இது என்னவோ ஏதுவோ என்று சொல்லி புரிந்து கொள்ளாமல் நடுங்குகிறோம். ஆனால் மோசேயை தரிசித்த மனிதன், உம்முடைய சத்தத்தை கேட்டவன், உம்முடைய அருகிலே நெருங்கி வருகிறான். நீர் அவனோடு கூட பேசினீர். மோசேயை போல, என் ஏராளமான பக்தர்களைப் போல நாங்கள் உம்மிடத்தில் நெருங்கி வரவும், உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய முகத்தை தரிசிக்கவும் தக்கதான ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வர கிருபை தாரோம். இந்த உலகத்துக்கு நாங்கள் உம்மை காட்ட வேண்டும், இந்த உலகத்துக்கு உம்முடைய சத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்படியாக எங்களை மாற்றும் வார்த்தைகளின் தொடர்ந்து பிரயோஜனமாக உடைய நாமத்தை மேம்படுத்தும். வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேர ஆசீர்வதி எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிக்கிறோம். ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென்.